எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம ஹாப்பி ஸ்நாக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்க்க போகிறேன். இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா சதை மட்டும் இல்லாமல் எலும்பு கொழுப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்படி சேர்க்குறப்ப குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயிலே இந்த ஆட்டுக்கறியை நல்லா வதக்கிக்கலாம். அப்படி வதக்குறப்போ அதில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சமாக நேரம் மாறும். அதுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். மிதமான தீலே வதக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குறப்ப பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா ஆட்டுக்கறியிலையும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி 4 விசில் மிதமான தீயில விட்டுருங்க. ஒருவேளை மட்டன் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூடயும் விசில் விட்டுக்கலாம். மட்டன் வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி தயார் பண்ணிடலாம். கிரேவிக்கு 5-7 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது போல் பண்ணுறப்ப குழம்பு வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். முந்திரி நல்லா ஊறினதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அப்புறம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் மசாலா தயாராகிடுச்சு. அடுத்து தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு இது போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை. இதெல்லாம் தான் தாளிப்பு. இதெல்லாம் மிதமான தீயில வச்சு தாளிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்து 10-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த மட்டன் கிரேவியில் நல்லா ஊறி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து 2 தக்காளியை இது போல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி வேற இருக்கும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி 5-6 நிமிஷம் மிதமான தீயில விட்டுருங்க. குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி அளவாக தண்ணி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு இப்போ வெந்தப்புறமே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஒருவேளை உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூடுதலாக விசில் விட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி மசாலாவும் நல்லா வெந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் சுண்டி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டே. நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கிரேவியோட.
இந்த கிரேவியை நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம். சிக்கன் வந்து நீங்கள் தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, தாளிச்சுட்டு அதில் சிக்கனை வதக்கிட்டு இதே மெத்தடில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி விழுது இதில் சேர்த்துக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. என்னதான் நம்ம அடிக்கடி மட்டன் வாங்கி குழம்பு செஞ்சாலும், தீபாவளி அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கி அதில் குழம்பு செஞ்சு அதை சுட சுட இட்லியோட சாப்பிட்ற சுவை இருக்கே, இது நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கும் மறக்காமல் இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சுட சுட இட்லியோட. இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது, குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு அடுப்பில் இருந்தால் போதும். நல்லா தயாராகிடுச்சு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணி இப்போ இதை நம்ம சுட சுட இட்லியோட பரிமாறிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத். பை பை.